So hi guys, welcome back to my channel. Larkum vanakkam. So guys, ellaru eppadi irukkeenga? I hope ellaru nalla irukkeenga nenikiren. Okay, super. So திருப்பியும் ஒரு 1 week கேப் போட்டுட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட ரிலேஷன் ஒரு மேரேஜ்னு வச்சுக்கோங்க, என்னோடய அக்கா பொண்ணு மேரேஜ் இருந்தது. அந்த மேரேஜுக்கோசம் நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுனால இந்த ரிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராக்கு, அண்ட் அதே மாதிரி டோ இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் டோவோட அந்த பிக் ஃபிங்கர், அந்த டோ ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு ஒர்க்கும் சரி, அண்ட் அதேமாதிரி என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி, ஃபேக்ட்ரி ஒர்க்கும் சரி, எல்லாமே நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால என்னால் வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேவாவது கொஞ்சமாக நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஐ எம் ரியலி சாரி. சரி கைஸ், ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்தா வந்துருப்பீங்க. எஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கூலர் வந்து ஷேட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, அந்த ஷேட்ஸ் மேலே அண்ட் வாட்சஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன கிரேஸ் இருக்குது. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரீஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. லைக் ஆக்சரீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் க்ளோதிங்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரிங்ஸு, செயின்ஸு, வாட்சஸ்ஸு, ஷேட்ஸு, பேண்ட்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரி, ஈவன் ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சரீஸில் வரும். ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு ஒரு க்ளோதிங், அந்த ஒரு ஃபேஷன் செக்மெண்ட்டில் ஆக்சரீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் அண்ட் வாட்சஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கிரேஸ் ஜாஸ்தி. அதுக்காக வந்து நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது ஆக்சுவலி. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு நான் மெயின் பண்ணிகிட்ருப்பேன் அந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும். இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் அந்த ஒரு வியாதி வச்சுக்கோங்களேன். சரி கேஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளாஸ்லேருந்து போயிடலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐம் நாட் ராங், நான் வந்து 2019 ஆர் 18 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பங்க்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பிளாக்கு வித் ரோஸ் கோல்டோட அந்த ஒரு ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறப்பவே நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப கிளாசிக் லுக்காக இருக்கும் இந்த ஒரு ப்ரௌன் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன் இது. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தாவே நிறைய பேருக்கு வந்துட்டு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். கெஸ் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இந்த அர்ஜுன் ரெட்டி மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அர்ஜுன் ரெட்டி மூவி பார்த்தவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் நல்லாவே தெரியும். எஸ், அந்த ஹீரோ யூஸ் பண்ண சேம் டிட்டு அதே கிளாஸ் தான். சைடில் கூட பாருங்கள், அந்த ஃப்ரேம் வச்ச மாதிரி உங்களுக்கு வரும். திஸ் இஸ் கால்ட் ஸ்டீம் பங்க். ஸோ ரவுண்ட் கிளாசிக் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் அந்த நான் வியர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க. ஆக்சுவலி என்னோடய ஃபேஸை விட கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காகுல்ஸ் இருக்குங்களா, அந்த ரவுண்ட் காகுல்ஸு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாரின்லேருந்து வந்தது. இது யூகேவோ எங்கேயோ இடத்துல போட்டிருந்தாங்க, அங்கேருந்து வந்தது. ஸோ அங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாரத்துக்கே நியர்லி ஒரு 1 month போகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். இங்கே இந்தியாவில் வரும்னு பார்த்தா மூவி இந்தியாவில் எடுத்தாங்க, வர ப்ராடக்ட்டு ஃபாரின்லேருந்து வருது. ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்தது சைஸஸ் நான் சரியாக மென்ஷன் பண்ணாததுனால எனக்கு வந்து இந்த காகுல்ஸோட இந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் போய் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேட்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதேமாதிரி உங்களோட ஐபால், இது வந்து ஐபால் இருக்குங்களா அந்த ஜோன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் கேப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்ஸ் கேப் ஏரியா எப்படி இருக்குது, அண்ட் இந்த பக்கம் இந்த நோஸ் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நோஸ் மேலே வந்துட்டு சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் போடுறீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்கள் நோஸ் மேலே நீங்கள் உட்காரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ராட் மாதிரி ஒரு சின்ன கம்பியமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், இந்த லென்ஸ் கேப்போட சைஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, லைக் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் ஃபேஸா, இல்லை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் ஃபேஸா, ரெக்டாங்குலர் ஷேப் ஃபேஸா, ஆர் டைமண்ட் ஷேப் ஃபேஸா. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்டிங்காக போட்டு தான் உங்களுக்கு நல்லா கிளாஸ் ஃபுட்டாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃபேஸ் ஒரு ரவுண்ட் ஃபேஸாக வச்சுக்கோங்க. அந்த ரவுண்ட் ஃபேஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஸ்கொயர் ஷேப் கிளாஸாக போடணும். ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏவியேட்டர் கிளாஸாக போட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸும் ரவுண்டாக வந்து நீங்கள் கிளாஸும் நீங்கள் ரவுண்டாக போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஹைலைட்டிங்காக இருக்காது, ரொம்ப பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிளாஸ் அர்ஜுன் ரெட்டி மூவியில் வந்து அந்த சேம் அதே டிட்டோ. சரிங்களா, இதை எடுத்து வச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ் இப்போ நான் இது ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த துணிவு அப்படின்ற அந்த ஒரு மூவி வந்தது இல்லைங்களா,
நம்ம தலையோட மூவி. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நிறைய ஃபேமஸாக ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக நானுமே வாங்கினேன். ஆக்சுவலாக இதுக்கு வாங்கினது இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நைட் டைம் நம்ம பேசும்போது தான் அவங்க ஹாரன் அடிக்கிறது பிடிக்கிறது பண்ணுவாங்க. சரி அதெல்லாம் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம நைட் டைம் நம்ம ரைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி காகுல்ஸ் ஏதாவது போட்டோம்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாது, ரொம்ப டார்க்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து நான் ஏன் நம்ம ரிஸ்க் எடுப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அந்த ஒரு கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைடிங் கிளாஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த துணிவு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டுக்கு பேர் வந்து லைட்டு ஒரு லைட் ப்ளூ டிஞ்சு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மூவியில் அப்படி இருக்கும். பட் நான் எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடைக்காதனால ஐ பாட் திஸ். ஸோ ஆக்சுவலி வந்து இது என்னோட டெய்லி வேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் டெய்லியுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட என்ன சொல்றது, லைக் நான் ரைடிங் டைமில் யூஸ் பண்ணுவேன் அண்ட் சும்மா இருக்கும்போது கூட ஐ யூஸ் டு வேர் திஸ். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு கேஷுவல் லுக் நல்லா மெயின்டைன் பண்ணும். கேஷுவல் எங்கேயா வெளில போகிறோம் வரும் ஆல்ஸ் ஏதாவது ஒரு ஒரு கேஷுவல் ஈவெண்ட்டுக்கு போகிறோம்னா ஸோ தட் டைம் வி கேன் வேர் திஸ். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு உங்களோட பர்சனாலிட்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சரிஸோட மெயின் தீமே இதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் வேறு உங்களோட க்ளோதிங் ஸ்டைலில் வந்து நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுவீங்களோ, ஸோ அதோட அதுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அது வந்து ஒரு ஃபெதரான் கேப்ன்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் அந்த ஒரு பஞ்ச் கொடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆக்சரிஸ் தான் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஒரு ஆக்சரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு எப்போ யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த நார்ம்ஸ் இருக்குது. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளேசர்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ பிளேசர்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தா ஒரு நல்ல ஒரு பக்கா கோட் சூட் போட்டிருக்கீங்க, சூப்பரான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்கில் இருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லுக்குக்காக மட்டுமே இருக்கிற கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த எக்ஸிக்யூட்டிவ் லுக்கில் இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் அன் ஏவியேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் ஃபுல் பிளாக் அவுட் ஒரு ஏவியேட்டரில் நீங்கள் போகலாம். ஆல்ரெஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு கிளாஸ் பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வேஃபர் கிளாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒரு பிளாக் ஷேல் இருக்கிற மாதிரி ஆல்ரெஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலர் ஆர் சில்வர் கலரில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஒரு செட்டப் அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு அட்டையரில் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு ஆரல்ஸ் இந்த மாதிரி அந்த டிஜிட்டல் வாட்ச் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு சூப்பரான ஒரு லெதர் அனலாக் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆரல்ஸ் ஒரு க்ரோனோகிராஃபிக் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து க்ரோனோகிராஃபிக் வாட்ச்னா என்ன, இது டிஜிட்டல் வாட்ச்னா என்ன, ஆரல்ஸ் இந்த ஒரு நார்மல் ஒரு மெக்கானிக்கல் வாட்ச்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் வச்சுக்கோங்க. அது நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு டீனேஜில் இருக்கும்போது வந்துட்டு ஓகே அது நீங்கள் நார்மலாக இல்லைன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வேறு பண்ணலாம், அது பெருசாக ஒன்றும் அது தெரிவிக்காது. பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு லைஃப்குள்ளே போகிறீங்க, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆஃபீஸராக போகிறீங்க, இல்லை ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க, ஆரல்ஸ் இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த பர்சனாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிற உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு ஃபோரம் ஸ்பேஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு யூனிக்னஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்காங்க, ரொம்ப மேன்லியாக இருக்காங்க, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பக்காவாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் கேஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போட்டிருக்க அட்டையரை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த ஆக்சரிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும், இப்போ தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கம்பல் பண்ண விரும்பல, அப்படி நான் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். ஒரு சில பேர் வாங்க முடியும், ஒரு சில பேர் வாங்க முடியாது. நீங்கள் வாங்க முடியாது பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் என்னையோ உங்கள் பட்ஜெட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த பேசிஸில் நீங்கள் தரலாமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே அமேசானில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு எல்லா விதமான அந்த ரேட் ப்ரைஸ் கேட்டகரிஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்னென்ன வச்சிருக்கேன், நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணுறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ் இந்த ஏவியேட்டர். ஸோ இந்த ஏவியேட்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நாட் ராங் நான் வாங்கி ஒரு 12 to 13 இயர்ஸ் பக்கம் இருக்கும், ரொம்ப பழைய கிளாஸ் தான் அது. பட் ஆனால் ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் வெரி நைஸ், வெரி குட் கண்டிஷன். அந்த மாதிரி நான் மெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த டஸ்ட் இருக்கும், ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி கொஞ்சம் டஸ்ட் நிறையா இது வெளில போகும்போது வரும்போது நிறையா வருது இல்லைங்களா. ஸோ அப்போ நான் ஒயிட் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று ஒரு மெயின் திங், இந்த இப்போ நான் அப்படி கையில் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே தயவு செய்து பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ஷர்ட்டோட அந்த அந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஒயிட் பண்ணுறதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க.
ப்ளீஸ் இதுக்காக ஸ்பெஷல் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க ஃபார் திஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ அதுக்காக அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய அட்வைஸ் அதுதான், நான் வந்து இந்த மாதிரி ஷர்ட்லலாம் வைப் பண்ண சொல்லி நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஏவியேட்டர். ஸோ ஏவியேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ரவுண்ட் மாதிரி வந்து கீழே வந்து இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு ஓவல் மாதிரி இருக்கும் மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் உங்களுக்கு அது எனக்கு இது எக்ஸாக்டாக என்ன ஷேப்னு உங்களுக்கு நான் எனக்கு சொல்ல தெரியல. இந்த எக் இருக்கு இல்லைங்களா, அந்த எக் மாதிரி இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், கீழே போக போக ஷார்ட்டாக முடிஞ்சு அண்ட் கொஞ்சம் இழுத்தமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கால்ட் ஏவியேட்டர். ஸோ இதுதான் அந்த ஏவியேட்டர் கிளாஸ் உங்களுக்கு பார்க்க லுக் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லைட் டார்க் ஷேடு, அதாவது ஃபுல் பிளாக் அவுட் தான், ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்காது. அண்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற கூலர்ஸில் யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மேலே மெசேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போலரைஸ்டு கிளாஸ்னு சொல்லிட்டு இருக்கும். போலரைஸ்டு கிளாஸ்னா என்ன, அதே மாதிரி யூவி ஃபில்டர் கிளாஸ்னா என்ன சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ யூவி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குல்ல, அந்த சன்லைட்லேருந்து வர ரேஸ், அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அப்புறம் தானே ஐக்கு வர மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கிளாஸ் இந்த ஷேட் இருக்கும். இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூவி ஃபில்டரோட அந்த ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூவி ஃபில்டர் கிளாஸ்னு சொல்லி சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த போலரைஸ் கிளாஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ போலரைஸ் கிளாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சன்லைட்டோட அந்த கிளாரு அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த போலரைஸ்டு கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து போலரைஸ்டு கிளாஸ்க்கும் அண்ட் அதே மாதிரி யூவி ஃபில்டர் கிளாஸ்க்கும் அதனால ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுமே கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேபேன் கிளாஸு. ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸில் உள்ள ஒரு ரேபேன் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து அந்த என்னோடய அந்த ரேபேன் கிளாஸ். ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் தி லக்கியஸ்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு என்னோட பட்ஜெட்டில் இருந்தது. ஸோ அதனால நான் அதை நான் பை பண்ணேன். இதுக்கு உண்டான அந்த அந்த பவுச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், நான் அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டேன் நான். ஒரு சிலது தான் வந்து என்னோட பவுச்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரேபேன் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டிஞ்சு உங்களுக்கு இருக்கும், உள்ளக்கு அந்த ஷேட்ஸ் மட்டும் ஒரு க்ரீன் டிஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு டபுள் ஷேட் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த சன்லைட்டில் போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லைக் அங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ஸ்க்கு அரச ஒரு 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 ஃபார்மல் மீட்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி போகும்போது நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணால் ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலருக்கு அப்படி டைரெக்டாக கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். அந்த ஒரு அட்ராக்ஷன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எப்படி சொல்கிறது இந்த கிளாஸ்க்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் அ கிரேட் பீஸ் ஆஃப் ஆர்ட், ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பசங்க ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன். பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் அந்த பிளே ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது வந்து ஐ ரியலி லைக் தட். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் அ ரேபேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிரேடியன்ட்னா இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர்னு வச்சுக்கோங்க, அந்த ஒயிட் கலர்லேருந்து எனி அதர் கலர் எனி டார்க்கர் கலர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஸ்கேல் மாதிரி போகும் உங்களுக்கு 0 to 10 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் இந்த கிளாஸ் பாருங்களேன். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு இருக்கும், மேலே போக போக டார்க் ப்ரௌன் கலரில் போய் உங்களுக்கு முடியும். ஸோ இட்ஸ் கால்ட் கிரேடியன்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் நான் வ்ளாக் பண்ணும்போது இந்த கிளாஸ் நான் போட்டு வ்ளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப பிடிச்சமான ஒரு கிளாஸு. இன்னொரு என்ன ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் வரலாம் ஸோ ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மற்ற கிளாஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்பவே ஒரு குட் லுக்கிங் ஒரு ஒரு கேஷுவல் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்துருக்கும். நான் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே ஒரே வீட்டில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் அப்படி நான் சொல்ல வரல. ஸோ அதுக்காக நான் தனியாக டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனதர் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த கிளாஸுமே நீங்கள் பார்த்தா உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எதில் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டடா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பக்கா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கேஷுவலுக்கும் போடலாம் ஆனால் பக்கா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்களா ஒரு கோல்டு ஆர் ஒரு சில்வர் ஃப்ரேம் உங்களுக்கு இருக்கும், சில்வர் ஃப்ரேம் இருந்து சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் கலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைட்டர் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒரு டார்க்கர் கலர். ஸோ அது இதுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரேம் பாருங்கள் பிளாக்ல கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கிளாஸ் எதில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் உங்களுக்கு தெரியலாம் கூட சொல்கிறேன். இது பேர் அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குங்களா, ஒரு அந்த இது மார்வல் சீரீஸ். ஸோ அந்த சீரீஸில் ஒரு அவெஞ்சர் மூவியில் டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் போட்டிருப்போம் அப்படி. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி தேடி பிடிச்சி இந்த கிளாஸ் வாங்கினேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே நல்லா எனக்கு சூட்டாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் போட்டு தான் நான் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெஸ் நான் அந்த சைடில் இமேஜஸ் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நல்ல ஒரு சாய்ஸ் அம்மை கலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு கிளாஸ் இது. ஸோ இது நம்ம முன்னாடி வச்சிடலாம், நீங்கள் பாக்ஸ்லாம் அப்படி தூக்கி வரல போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஒரு கேஷுவல் வேர்க்காக ஒரு கிளாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ரொம்ப லைட்டாக இருக்கும். லைட் ப்ரௌன் சொல்ல முடியாது, லைட் ரோஸ் ப்ரூன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டூ இன் ஒன்னாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்போ இது எல்லாமே வந்து பக்க எஸ்எஸ்ஸு, முன்ன காமிச்ச இந்த கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா எஸ்எஸ்ஸு சரிங்களா. ஸ்டீலு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும், நான் என்னென்னு சொல்லலை ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு கோல்டு கலர் பார்டரில் சென்ட்ரல் இந்த பிரிட்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அந்த ஒரு ஃபினிஷ் வந்து ஒரு கேப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். சென்டர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லென்ஸ் கேப் அந்த இது மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு லைட்டரான ஒரு ஷேடு, ரொம்பவே லைட்டரான ஒரு ஷேடு. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அதர்ஸ் நீங்கள் நைட் டைம்லையுமே கூட இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் போட்டுட்டு போகலாம், உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு கிளிஸ்டர் கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸு, ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போலரைஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் போலரைஸ்டாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. போலரைஸ் கிளாஸ் எல்லாமே ரொம்ப டார்க் ஷேடில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஷேட்லாம் வந்து போலரைஸ்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலரைஸ்டு கிளாஸ் அண்ட் ஆல்சோ இது யூவி ப்ரொடெக்ஷனுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூவி ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆனால் போலரைஸ்டு கிடையாது. பட் போலரைஸ்டு அவங்க சொல்லி சொல்கிறாங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அது போலரைஸ்டு கிடையாது. ஸோ அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா போலோ ஹவுஸ் யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பிராண்டு தான் இது. இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அரௌண்ட் ஒரு 2500 இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 month பக்கம் தான் ஆச்சு. இது மாதிரி நான் என்னோடய காலேஜ் டைமில் வாங்கினேன், எஃப்எம் நோட் வாங்கி நியர்லி ஒரு என்ன ஒரு 6 years ஆர் 7 years பக்கம் இருக்கும். ஒரு பக்கா ஸ்போர்ட் வேர் மாதிரி இருக்கும் இந்த கிளாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பிராண்ட் பேர், போல் ஹவுஸில் ரேஸ்னு ஒரு மாடலாக பிராண்டுன்னு தெரில ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வேறு சைடில் வந்து ஒரு ஒயிட் கலர் அந்த ஒரு ஹேண்ட் இருக்கும், இது வந்து ஹேண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஒயிட் கலரில் ஹேண்ட் இருக்கும். அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் அப்படியே ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் ஷேட்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு ப்ளூ இருக்கும் அண்ட் அதேமாதிரி ஒரு வயலட் ஆர் க்ரீன் அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வயலட்டாக க்ரீனாக சரியாக தெரியல, ஏன்னா சன்லைட் படும்போது வந்து அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டியூவல் கலர் அது லென்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி நான் ரைடிங்ஸ் போகும்போது வரும்போதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த கீழே நான் ட்ராப் பண்ணதுனால அந்த இப்போ இந்த ஸ்கேச்சஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இப்போ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ஒரு கிளாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், அப்போ தான் நம்ம உரம் கட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ். ஸோ இந்த லக்ஸுரி வாட்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்